ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மோம் ஆன் டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. ஸோ புட்டப்பருத்தியில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் புட்டப்பருத்தியை கொஞ்சம் சுற்றி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து கிளம்பியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களை வந்து மெடிடேஷன் சென்டர் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்குது. ஒரு குட்டி மலை, ரொம்ப குட்டி மலை, ஆனால் பிளெயின்ஸ் கிடையாது. ஸோ மலை மேலே கொஞ்சம் ஏறி வரும், ஆட்டோவில் வந்திருக்கும். ஸோ இறங்கி இந்த மெடிடேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக மெடிடேஷன் வரும். ஏன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஆட்டோலேருந்து இறங்கி சொல்கிறேன். ஸோ இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தான் எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தனியாக, லேடிஸ் ஒரு பக்கம், ஜென்ஸ் ஒரு பக்கம் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. நல்ல மரம், ரொம்ப பழைய காலத்து, ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு மரம் இது. ஸோ இந்த இடத்துல வந்து அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே உட்கார்ந்து இந்த நல்ல இயற்கையான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மெடிடேஷன் வரும், அவ்வளோ காமாக இருக்குது. சாய்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பார்க்குன்னு நினச்சிட்ருக்காரு அவர், பார்க் மாதிரி இங்கே அங்கே போயிட்டுருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ், சுற்றி பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான இடம் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. இது இந்த மரத்தை நட்டார். இதுக்கு அடியில் வந்து ஒரு காப்பர் பிளேட் இருக்கு, அது பாபா வந்து புத்தர்கிட்டேருந்து இது பண்ணி இதுக்கு அடியில் வச்சுருக்கார். அது ரொம்ப பவர். இன்னொரு 20 இயர்ஸில் இங்கே நிறையா முனிகள் வந்து இங்கே வந்து இது பண்ண போகிறா, தவம் பண்ண போகிறா இந்த இந்த ஆலமரத்துக்கு அடியில். ரொம்ப விசேஷமான கொஞ்சம் மேலே ஏறி படிக்கட்டு ஏறி போகணும் அப்படின்னா ஒரு சிட்டிங் பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துல உட்காரலாம், காதை பேசலாம், எல்லாமே செய்யலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ ஈட்டபிள் திங்ஸ் வந்து அலோடு இல்லை, ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வந்து வச்சுருக்காங்க. சேவாதல்ஸ் தான் வந்து எல்லாம் பெருக்கி இதை க்ளீன் பண்ணுறது அத்தனையும். கார்டனிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க, ஆனால் இங்கே தண்ணி விடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவாதல்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாமும் வந்து சர்வீஸில் வந்து செய்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து மேலே போகலாம். இந்த ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டிருக்காரு பாருங்க, அவர் வந்து சேவாதல். ஸோ இங்கேருந்து இப்படி மேலே போனால் மியூசியம் வரும். ஸோ மியூசியமில் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப டிவைனாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு மியூசியம் தான். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா மகாபாரதத்துலேருந்து சில சீன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்டாக. அதுக்கப்புறம் மெக்கா, மெதினா அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளே வந்து ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. நிறையா விஷயங்கள் வந்து அந்த மியூசியம்குள்ளே இருக்குது. மியூசியம் உள்ளே வந்து அலோடு கிடையாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேருந்து தான் காட்ட முடியும். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த குட்டி மலையிலேருந்து இன்னும் டாப்பில் இருக்குது மியூசியம், யூனிவர்சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இன்னும் மேலே ஏறி நம்ம வந்து போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்குது எனக்கு இன்ஃபேக்ட். ஸோ இந்த மியூசியம்க்கு பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் இருக்குது, 9:30 to 12:00 வரைக்கும் தான். அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் கொஞ்ச நேரம் அவ்வளோதான். இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ் தான். புட்டபர்த்தியில் பார்த்தீங்கன்னா 2 மியூசியம் இருக்குது, ஒன்று சைத்தன்ய ஜோதி, இன்னொன்று வந்து இதுதான் பழைய மியூசியம், ரொம்ப வருஷமாக இருக்கிற மியூசியம் இது தான். சைத்தன்ய ஜோதி கொஞ்சம் புதுசு. இந்த மியூசியம் ஆனால் சைத்தன்ய ஜோதி பார்த்தீங்கன்னா மூடிடுவாங்க 2 மந்த்ஸ், ஏப்ரல் மேலே கிடையாது, ஜூன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மியூசியம் வந்து எப்போவுமே இருக்குது, இந்த மியூசியம் ஃப்ரீ, யார் வேணாலும் அந்த டைமிங்ஸில் வந்து போயிட்டு வரலாம். சாய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். புட்டப்புறத்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ஏன்னா பாபாவுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிம்பார், வீட்டையும் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிம்பார். ஸோ ரொம்ப அழகான ஒரு மியூசியம் பாருங்கள்.
ஏதோ பிர்லா மந்திர் ஸ்டைலில் வந்து இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு மியூசியம் தான். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து வரலாம், சுற்றி பார்க்க வரும்போது இங்கே வாங்க கண்டிப்பாக. ஸோ மியூசியம்லேருந்து கீழே இறங்குற வழியில் பார்த்தீங்கன்னா விஐபி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே வந்து பெரிய பெரிய ரூம்ஸ் இருக்கும். அது உள்ளே வந்து நான் கிளீனிங் பண்ணதுனால எனக்கு தெரியும். விஐபிஸ் வந்து தங்கும்போது அலோவ் பண்ண மாட்டாங்க. மிச்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேவாதல்ஸ் வந்து, சேவாதல்ஸ் தான் இதையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர்லேருந்து நம்ம வாஜ்பாயிலேருந்து இங்கே நிறையா பேர் வந்து தங்கியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் கூட அடிக்கடி வந்து வந்திருக்காரு. சுவாமி இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வருவாங்க இங்கே, நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ பியூட்டிஃபுல் கெஸ்ட் ஹவுஸ். நான் ஜஸ்ட் வெளியிலேருந்தா என்னால் இதையும் வந்து வெளியிலேருந்தான் காட்ட முடியும். பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக நல்ல பெருசாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரன்வே தெரியுது பாருங்கள். இது வந்து புட்டபர்த்தியோட ஏர்போர்ட், ஒரு குட்டி ஏர்போர்ட் இருக்குது. இது வந்து சுவாமி தான் செஞ்சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கோடி கொடுத்து அதை வாங்கிட்டாரு. ஸோ அதனால ஐ திங்க் இப்போ வந்து கவர்மெண்ட்டு கிட்ட போயிடுச்சு. அது சுவாமி இருக்கும்போதே அவர் வந்து வாங்கிக்கிட்டாரு இங்கேருந்து. ஆனால் ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இருக்கிற மாதிரி தெரியல. சில மந்த்ஸ் மட்டும், முக்கியமான மந்த்ஸில் மட்டும் ஃப்ளைட்டு அவைலபிலிட்டி வந்து இருக்கும். பட் எல்லா டைம்லேயும் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்து புட்டபர்த்திக்கு வந்ததே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அது அதை பற்றி இன்னும் விரிவாக எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஏர்போர்ட். ஸோ ஏர்போர்ட்லேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வருது. என்னோடய லைவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். முக்கியமாக இங்கே வந்து ஹார்ட் சர்ஜரிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். நல்ல ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஹைஃபை எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு வந்து ஆப்ரேஷன் செய்கிறாங்க. ஃபுல்லி ஃப்ரீ கன்சல்ட்டிங் ஃபீஸ்லேருந்து எல்லாமே, ஃபீஸே கிடையாது. உள்ளே வந்து நோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுத்த டொனேஷனில், ஒரு ஃபாரினர் ஆக்சுவலி கொடுத்துருந்தார் 600 கோடியோ என்னமோ சுவாமி இருக்கும்போது. அதில் தான் கட்டினாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். புட்டபர்த்தியில் ஒன்று இருக்குது, ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டில் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரீ, யார் வேணாலும் வரலாம். நீங்கள் ஜஸ்ட்டு புட்டபர்த்திக்கு வந்துட்டு நீங்களே வந்து வரலாம் இங்கே. புட்டபர்த்தியிலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா பஸ் வருது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸில் வரலாம் இல்லை ஆட்டோவில் வரலாம். ஜஸ்ட்டு 50 ருபீஸ் 60 ருபீஸ் டிஸ்டன்ஸ் தான் ஆட்டோவில் வந்தேங்க அப்படின்னா. ஸோ இதுதான் சுவாமியோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். निकाली वीडियो निकालने के लिए आए बस स्वामी वो सुपर स्पेशलिटी हॉस्पिटल ट्रीटमेंट पाती फुल फ्री हार्ट ऑपरेशन वो फ्रीय पड़ा फ्री बट हार्ट को वो रोम रोम फेमस எல்லா இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் இங்கே வராங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5-6 ஆப்ரேஷன்ஸ் என்னமோ, ஐ எம் நாட் வெரி ஷுர். அவ்வளோ வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. எல்லாமே ஃப்ரீ தான் பட் ஒரு நாளைக்கு இத்தனை ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் டிவோட்டியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களோட யாராவது தெரிஞ்சவங்க, அவங்களால செலவு பண்ண முடியாது, ஏன்னா ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு லட்சக்கணக்கில் ஆகுது. ஒரு ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னாலே ஹார்ட்டில் வந்து லட்சக்கணக்கில் வந்து ஆகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி செலவு பண்ண முடியாது அப்படின்னா ஹார்ட்டுக்காக கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அண்ட் இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் டிவோட்டியாக இருக்கணும், பாபாவை கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களை நீங்கள் இங்கே உங்களை நடத்துகிற விதத்தில் திங்ஸ் வில் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்லி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து வராங்க. நேத்திக்குன்னு நினைக்கிறேன் அம்மா வந்து பெங்காலியில பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கதையை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 7 வயசு குழந்தை, சின்ன குழந்தைங்க கூட வருவாங்க, 7 வயசு குழந்தை ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க அந்த பெங்காலியில். அதுதான் நேற்றுக்கு வந்து அம்மா கிட்ட அவங்க பேசிட்டு இருந்தாங்களா. ஸோ அவங்க பொண்ணுக்கு வந்து இங்கே தான் ஹார்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாங்க. சரியாகி இன்னி வரைக்கும் அந்த குழந்தை வந்து பிஏ ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். இன்னி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த குழந்தை. ஸோ அந்த ஒரு நன்றிக்காக நான் வருஷத்துக்கு 2 வாட்டி இங்கே சர்வீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா சர்வீஸ் இருக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில். ஏன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுனால காஸ்ட்டை வந்து குறைக்கிறாங்க. நம்ம வந்து இங்கே சர்வீஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன வேலைகள் அண்ட் மருந்து வந்து பேஷண்ட்ஸ்க்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ, இந்த கண்ணில் மருந்து போடுறது, அப்புறம் அட்டெண்டர் வந்து இங்கே உள்ளே வந்து அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன், சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஸோ எல்லாமே சேவாதல்ஸ் தான் வந்து செய்கிறாங்க. இந்த சர்வீஸ் பண்ணுறவங்க பேரை வந்து சேவாதல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஷ் கவுண்டரே கிடையாது உள்ளே அப்படிங்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, நோ கேஷ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலேருந்து வந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஒரு சிவன் கோவில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க, புதுசான என்ன இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் வருஷமாக இருக்கு இங்கே பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது வெளியிலேருந்தே பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரிஸ், உங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ அவங்களோட ட்ரஸ்ட்லேருந்து வந்து இதை கட்டியிருக்காங்க இங்கே. ஸோ அடுத்தது நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் பிரசாந்தி நிலையம். 2 ட்ரெயின் வருது சென்னையிலேருந்து புட்டபர்த்திக்கு பார்த்தீங்கன்னா. ஒரு ட்ரெயின் வெனஸ்டே வருது, அது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷிர்டி போகிறது. ஷிர்டி போகிற ட்ரெயின் வந்து நடுப்புற இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க புட்டபர்த்தியில், நம்ம இறங்கிக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கிளம்புது பிரசாந்தி நிலையம் எக்ஸ்பிரஸ்னே வந்து ஒரு ட்ரெயின் டைரெக்டாக வருது. ஸோ பெங்களூர் போயிட்டு இங்கே வருவாங்க. ஸோ நம்ம அந்த ட்ரெயின்லேயே உட்காந்துக்கிட்டாலே போதுங்க. ஸோ 2 ட்ரெயின் வாரத்துக்கு. ஸோ இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னா கோகுலம் வந்திருக்கும். ஸோ ஒரு 500 மாடு வந்து உள்ளே இருக்குது. முன்னாடி உள்ளே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துலையும் வந்து சர்வீஸ் போடுவாங்க. இந்த கோகுலம் சர்வீஸ் வந்து அப்பா வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அப்பா இதை பற்றி வந்து அழகாக சொல்லுவார், உள்ளே என்ன மாதிரி சர்வீஸ்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு. வந்து மாடெல்லாம் இருக்கு, 3 ஷெட் இருக்கு. ஸோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இப்போ. அந்த மாதிரி கழுவி விட்டா மேலே போயிடும், ஈஸியாக கழுவி விடலாம், மேலே ஏறிடுறோம், அந்த ஏறி தள்ளி போயிடும், நமக்கு அழகாக வழி விடுவது. எவ்வளோ சமத்தா இருக்கு பாருங்க இங்கே இருக்கிற மாடு. நம்ம சிட்டி லைஃப்லேருந்து வந்து இதெல்லாம் மாடெல்லாம் பார்க்குறதுக்கு, மாட்டுக்கொட்டா பார்க்குறதுக்கு, அந்த சாணியோட வாசம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிளசண்டாக இருக்கு மைண்டுக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு கோகுலம் வந்ததுல நம்ம தாய் வந்து மாடுக்காக வந்து எதையாவது எடுத்துட்டு வர்றாரு குடுக்கறதுக்கு. தாய் இது கூட கூட கூட.
ஸோ இன்றைக்கி நான் பார்த்த சின்ன சின்ன இடங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைஃப்பில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சந்தோஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வ்ளாகில் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் பி பாசிட்டிவ்.